திருக்கண்டியூர் பிண்டியார் மண்டை ஏந்தி பிறன்மனை திருதந்துண்ணும் உண்டியான் சாபந்தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மையம் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார் உயலல்லால் மற்றையார் குய்யலாமேனு பாசுரம். இதை திருவங்கியாழ்வார் பாடியிருக்கார். திருக்குறுந்தாண்டகம்ங்கிற பிரபந்தம் திருக்கண்டியூர் சோழநாட்டு திருத்தலங்களில் ஏழாவது க்ஷேத்திரம் கண்டியூர். இந்த க்ஷேத்திரத்தை பஞ்ச கமல க்ஷேத்திரம்னு சொல்கிறது உண்டு. நன்னா கேட்டுங்கோ, கமல புஷ்கரணி கமல தீர்த்தம், கமல க்ஷேத்திரம் க்ஷேத்திரமே கமல க்ஷேத்திரம், கமலாகிருதி விமானம், விமானம் கமல ஒரு தாமர மலரை போலவே இருக்கிற விமானம், கமலநாதன் பெருமாளுக்கு கமலநாத பெருமாள், கமலவல்லி தாயார் கமலவல்லி தாயார், நல்ல பஞ்ச கமல க்ஷேத்திரம். கமலம்னாலே தாமரை, தாமரைனாலே அந்த வாசனை அப்படியே நன்னா இருக்கு, தொட்டா பார்க்கறதுக்கே நன்னா இருக்கு, கமகமான் இருக்கு. அதை போல இந்த க்ஷேத்திரத்தில் வந்து சேவித்தோம்னால் எல்லா நன்மகளும் நமக்கு ஏற்படும். ஹர சாப விமோச்சன பெருமாள், இந்த பெருமாள் மூலவருக்கு பலிநாத பெருமாள்னு திருநாமம். மகாபலி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, வாமனமூர்த்தியாலே தகையுண்டு பாதாளத்துக்கு போனாரே. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நமக்கு நடந்தது சொல்லி ஓணம் பண்டிகை கேரளத்தில் முழுக்க ரொம்ப பிரசித்தமாக இருக்கே. எதுக்கு ஓணம்னால், மகாபலி சக்கரவர்த்திக்கு ஆண்டுக்கு ஒரு நாள் பூலோகத்தில் வந்து தம் பிரஜைகளை பார்க்கும் நாள். இதைத்தான் கேரளத்தில் ரொம்ப பிரசித்தமாக ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு கொண்டாடிட்டுருக்கான். அந்த பலியாலே வணங்கப்பட்ட பெருமாள் இவர். இவருக்கு பலிநாதன்னு திருநாமம். ஹரசாப விமோச்சன பெருமாள், ஹரன் சிவன், சிவனுடைய சாபத்திலிருந்து விமோச்சனம் ஏற்படுத்தி கொடுத்தவர், சிவனுக்கு சாபத்தை போக்கின பெருமாள் இவர் சாப விமோச்சன பெருமாள். கிழக்கே திருமுக மண்டலம் ரெண்டு திருநாமங்களும் உற்சவருக்கு நல்லா இருக்கு. ஒரு திருநாமம் ஹரசாப விமோச்சன பெருமாள், இன்னொரு திருநாமம் கமலநாதன். இப்போ சொன்னேனே பஞ்ச கமல க்ஷேத்திரம் இல்லையோ, அதனால் கமலநாதன். தாயார் கமலவல்லி நாச்சியார், விமானம் கமலாகிருதி விமானம், தாமரையைப் போலவே இருக்கிற விமானம். விமானம் க்ஷேத்திரம் தீர்த்தம் ஸ்தலவிருட்சம் ஸ்தலம், இந்த அஞ்சு முக்கியம். சரித்திரம் என்னான்னு பார்ப்போம். பஞ்சகமல க்ஷேத்திரத்தை திருக்கண்டியூர்னு பேர் பார்த்தோமோ இல்லையோ, அன்பில் அன்பே இல்லம், அதனால் அன்பில்னு பார்த்தோம். இப்போ கண்டியூர் இந்த பேர் ஏன் வந்தது? கண்டி கண்டின்னா என்ன? கண்டன க்ஷேத்திரம்னு இதுக்கு பேர். கண்டன அப்படின்னா துண்டிக்கப்பட்ட, கண்டிக்கப்பட்டனா துண்டிக்கப்பட்டான்னு அர்த்தம். பிரம்மாவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு பரமசிவனாருடைய கையில் ஒட்டிக்கொள்ள அந்த சாபத்திலிருந்து பெருமாள் போக்கி விட்டாரோ இல்லையோ, ஹர சாப விமோச்சன பெருமாள், கண்டன க்ஷேத்திரம் கண்டியூர் ன்னு சொல்லலாம். கண்டி கண்டின்னா நீலகண்டனோ இல்லையோ, ஹாலஹால விஷத்தை உண்டு அந்த விஷம் கழுத்தில் தங்கினதுனாலே நீளமான கழுத்தோடு இருக்கிற சிவபெருமானுக்கு தான் நீலகண்டன்னு பேர். அந்த கண்டியனுடைய சாபத்தை போக்கி கொடுத்தபடியால் கண்டியூர் திருக்கண்டியூர்னு அதுக்கு பேர் ஏற்பட்டது. இந்த க்ஷேத்திரத்தில் திருவங்கியாழ்வார் ஒரு அழகான அர்த்தம் சொல்கிறார். நீங்கள் எங்கே போய் சுற்றினாலும் உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. அர்ச்சாவதாரம் கோவில் விக்கிரகத்தடத்தில் சேவிச்சில்னா தான் விமோச்சனம். எங்கெங்கே நீங்கள் போய் சுற்றினாலும் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார், திவ்ய தேசத்தில் ஆசையோடு இருந்தில்னா, 108 திருப்பதிகளில் விருப்பம் இருந்ததுன்னா உயலாம், மோட்சத்துக்கு போகலாம், மற்றையார் குய்யலாமே, மற்ற பேருக்கு போவதற்கு வழியே கிடையாதுன்னு விட்டார். அர்ச்சையை பற்றினால் ஏற்றம், வேறு பற்றத்துக்கே வழி இல்லையே, மற்ற நாளையும் தான் பற்றவே முடியாதுன்னு முதல்லையே பார்த்துட்டோம் இல்லையோ. பரரூப வியூகரூப விபவரூப அந்தர்யாமி, நாலு பேரையும் சேவிக்க வழி இல்லை. திவ்யதேசத்து பெருமாள் தான் இப்போ நம்மால் போக முடியும், சேவிக்க முடியும், நன்னா இருக்க முடியும். ஹரசாப விமோச்சன பெருமாள் திருக்கண்டியூர் திருமங்கியாழ்வார் அதைத்தான் சொல்கிறார். பெருமானை சேவிங்கோ, அப்போ தான் பாபங்கள் தொலையும். வேறு பிரகாரத்தை சேவிக்க வழி இல்லையே. இந்த பெருமாளுக்கு பக்கத்தில் வந்தேன்னால் எழுந்துருள் இருக்கிறது. கிழக்கே திருமுக மண்டலமாய் பெருமான் நின்ன திருக்கோலத்தில் உள்ளார். அருகிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு நரசிம்மனும் சுதர்சன பெருமாள். முன்பக்கத்தில் நரசிம்ம பெருமாள், பின்பக்கத்தில் சுதர்சன பெருமாள், இல்லை பின்பக்கத்தில் நரசிம்ம பெருமாள் முன்பக்கம் சுதர்சனர். ஆனால் பெரிய திருக்கோலத்தோடு ரொம்ப அழகாக இருக்கா. இந்த க்ஷேத்திரத்திலே கபால மோட்ச புஷ்கரணியை சேவிச்சுக்கிறோம், நரசிம்ம பெருமானும் சுதர்சனனும். இது திருக்கண்டியூர் ஏழாவது க்ஷேத்திரம் சேவித்தோம்.